இந்துத்துவம் ஆர்எஸ்எஸ் பாஜக திட்டம் வகுத்து இவர்களுடைய அந்த விடுதலை தத்துவமான தமிழ் தேசியம் என்பதையே நாம் கை கொண்டு விட்டால் என்ன என்று இன்று தமிழ் தேசியத்தை அவர்கள் அந்த நாசகார சக்தி கவ்வி இருக்கிறது. அவர்கள் ஒரு புது தமிழ் தேசியத்தை இங்கே நிறுவ பார்க்கிறார்கள், சனாதன தமிழ் தேசியம். இந்த நூலின் சிறப்பு என்னவென்றால், இதை எழுதியவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரர் அல்ல. இதில் இருக்கக்கூடிய செய்திகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரர்களுடைய பார்வை அல்ல, இதுதான் பொது பார்வை. உலகத் தமிழருக்கு உற்ற நிழல் தரும் ஒற்றை பனை மரம் இது. இது வந்து இது எதிர்கால அஜெண்டான்னு அர்த்தம். இதுவரைக்கும் உள்ளதெல்லாம் முடிஞ்சு போச்சு, எதிர்கால அஜெண்டா. ரொம்ப விஷமமான ஒரு கவிஞர் இந்த கவிதை புத்தகத்தை எழுதியிருக்கிறார். திருப்பி அடி என்பது அன்பிற்கினிய தொல் திருமாவளவன் அவர்களுடைய பார்வை. அது ஒரு ஜனநாயகமான சொல். அது ஒரு திருப்பி அடினா அது வன்முறைன்னு பல பேர் நினச்சிக்குவாங்க. தப்பு. அடி வாங்கிக்கிட்டு அப்படியே நின்னா அடிமைத்தனம், சர்வாதிகாரம் அவன் பண்ணுறான்னு அர்த்தம். திருப்பி அடித்தாதான் நம்ம பாக்கி வச்சுக்கக்கூடாது இல்லை. அம்பேத்கர் பாராளுமன்றத்தில் தமிழில் பேசுகிறார் திருமாவுருவத்தில். விடுதலை வெளிச்சம் என்ற இந்த கவிதை நூல் 90 பக்கங்களை கொண்டிருக்கிறது. 14 பக்கங்கள் தொடக்க செய்திகள், அணிந்துரைகள். 76 பக்கங்கள் கவிதைகளை கொண்டிருக்கின்றன. ஒரு ஒரு பக்கத்திலும் 2 அல்லது 3 கவிதைகள் இருக்கின்றன. எப்படி பேசினாலும் யார் பேசினாலும் இந்த 76 பக்கத்தில் உள்ள செய்திகளைத்தான் பாராட்டுவதற்கு திரும்ப திரும்ப பேசியாக வேண்டும். அறம் பதிப்பகம் இதை வெளியிட்டிருக்கிறது. நான் நூலாசிரியர் பற்றி ஒரு சொல் கூற வேண்டும். மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பினுடைய தலைமை ஆலோசகர்களில் ஒருவர் அறிஞர் ஐயா ஆப்பா தமிழன்பன் அவர்கள் நூலாசிரியர்களின் தந்தை. அவர் அகவை காரணமாக அதிகம் தொல்லை பண்ணாமல் கொஞ்சம் நாங்கள் அவரை ஓய்வெடுக்கவும் அனுமதிக்கிறோம். எங்களுடைய நண்பர் நூலாசிரியர் சே மன்னர் மன்னன் அவர்கள் ஆசிரியராக இருக்கிறார், கவிஞராக இருக்கிறார், உரையாளராக இருக்கிறார். கூடுதலாக எந்த செயல்பாடுகளிலெல்லாம் அவரை நாங்கள் இணைத்து கொள்ள முடியுமோ, மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு செயல்பாடுகளில், அவற்றில் மட்டும் நாங்கள் அவரை இணைத்து கொண்டிருக்கிறோம். செய்தியை மக்கள் மயமாக்குவதற்கு காலை 6 மணிக்கே சென்று அந்த செய்தி பரப்பலில் ஈடுபட்ட பல காலம் உண்டு. அது பற்றி நான் அதிகம் கூற தேவையில்லை. இந்த நூலின் சிறப்பு என்னவென்றால், இதை எழுதியவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரர் அல்ல. இதில் இருக்கக்கூடிய செய்திகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரர்களுடைய பார்வை அல்ல, இதுதான் பொது பார்வை. ரொம்ப பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, ஐயா தொல் திருமாவளவன் அவர்கள் தலித்து சமூகத்தின் தலைவர் என்று. கிடையவே கிடையாது, அவர் தமிழ் சமூகத்தின் தலைவர். அவருக்கு சமூகம் சார்ந்து யாரும் சொந்தம் கொண்டாடிவிடக்கூடாது, கொண்டாடிவிட முடியாது. அது ஒரு பொது சொத்து. வருங்காலத்திலே இந்த பொது சொத்து சாதிக்க இருப்பதை பார்த்து நீங்கள் அசந்து போகப் போகிறீர்கள்.
தமிழ் இன விடுதலையின் பக்கங்களெல்லாம் தொல் திருமாவளவன் என்ற பெயரால் நிரப்பப்பட இருப்பதாக நான் நம்புகிறேன். எப்போதுமே ஒரு கவிதை நூலுக்கு பாட்டுடை தலைவன் உண்டு. இந்த நூலின் பாட்டுடை தலைவன் விடுதலை வெளிச்சம் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள், எம்ஏபிஎல் பிஹெச்டி, நாடாளுமன்ற உறுப்பினர். எத்தனை டைமென்ஷன்ஸ்! பேச்சாளர், எழுத்தாளர், நூலாசிரியர், கருத்தாளர், தமிழ்த் தேசியர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர், ஆய்வாளர், நாடாளுமன்ற உறுப்பினர், இன்னும் பல, இன்னும் பல. ஒரு தகைமை சான்ற ஒரு மனிதரை பற்றி எழுதப்பட்டிருக்கும் கவிதை நூல்தான் இது. இதில் இரண்டு முக்கிய கூறுகள் பேசப்பட்டிருக்கின்றன. சமூக விடுதலை பேசப்பட்டிருக்கிறது. அதன் நிறைவாக இந்த தமிழ்நாட்டின் தமிழ் இனத்தின் விடுதலை பேசப்பட்டிருக்கிறது. ரொம்ப கூர்ந்து கவனிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இது புலனாகும். இந்த நூலாசிரியர் ஒரு செய்தியை ஒழித்து வைத்திருக்கிறார். இருப்பும் எதிர்பார்ப்பும் இரண்டும் இதற்குள் பொதிந்திருக்கின்றன. அதை சொல்லுவதென்றால், நீங்கள் தொடக்கமாக அவர் பேசும்போது, தொடக்க நிலையில் அவர் அறிமுகப்படுத்தும் போது, ஆயிரம் ஆண்டு அரும் தவ வெளிச்சம் என்று தொடங்குகிறார். இப்படி தான் தொடங்குது. இந்த வெளிச்சம், விடுதலை வெளிச்சம், திடீர்னு கிடைச்சில்ல. இந்த வெளிச்சத்திற்காக ஆயிரம் ஆண்டு இந்த சமூகம் அரும் தவம் செய்திருக்கிறது என்று பொருள். ஆயிரம் ஆண்டு கால அந்த அருந்தவ வெளிச்சம் அடங்க மறுக்கும் அடர் தமிழ் நெருப்பு என்று அவரை விவரிக்கிறார். இது தொடக்கம். முடிக்கும்போது இந்த கவிதை நூலை எப்படி பக்கம் 90 இப்படி முடிக்கிறார். வெளிச்சமாய் எழுகிறாய், விடுதலை வெளிச்சத்தில் விழிதிறந்து படிக்கிறது. விடுதலை வெளிச்சத்தில் விழிதிறந்து படிக்கிறது தமிழ் மண் உன்னை என்று முடிக்கிறார். இந்த மண்ணின் விடுதலை காத்து கொண்டிருக்கிறது. நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய, என்னுடைய பாசத்திற்குரிய சகோதரர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள், அவர்களுடைய இதுவரையிலான பங்களிப்பு என்பதே குறிப்பிடத்தக்கது. எப்போதுமே ஒரு கவிதை நூலுக்கு பாட்டுடை தலைவன் என்பவர் உண்டு. மதுரை காஞ்சியா, தலையாலங்கானத்து சிறுவென்ற பாண்டியன், சிறுபாநாட்டுப்படையா, ஓய்மான் நாட்டு நல்லிய கோடன், மூவருளாவா, விக்கிரம சோழன், இரண்டாம் குலோத்துங்கன், இரண்டாம் ராஜன், இரண்டாம் ராஜராஜன் என்று ஒரு நூலுக்கும் பாட்டுடை தலைவன் உண்டு. அதுபோலத்தான் மிக தகுதி வாய்ந்த இந்த மனிதரை பாட்டுடை தலைவனாக கொண்டிருக்கிறது. இந்த கவிதை நூலில் நான் சொல்லுவதற்கு என்று யாரும் வரிகளை விட்டு வைத்திருப்பதாக நான் கருதவில்லை. இருந்தாலும் கூட எனக்கு பிடித்த வரிகள்னு இருக்கும் இல்லையா, அதை நான் சொல்லணும் இல்லை. அதாவது விருந்தில் எல்லாமே நல்லா இருந்தாலும், சின்ன பிள்ளையிலேயே சாம்பார் சாதத்தை கொஞ்சமாக சாப்பிடுவோம், ரசத்தை கொஞ்சமாக சாப்பிடுவோம். ஏன்னா வடை பாயசம் நிறையா சாப்பிடணுங்கிறதுக்காக. விருந்து தான் என்றாலும் எங்களுக்கும் பிடித்தது இருக்கும் இல்லையா. அவர் சொல்கிறாரு, அதாவது தடைகளை உடைக்கும் தன்மான பேரிடி, நலிந்தோரை தூக்கி சுமக்கும் தாய்மடி. அதே மனிதர் தான், உன் கொடி பல குடிகளை காக்கும் தொப்புள் கொடி. இந்த மனிதன் சாதாரணமான மனிதன் இல்லைங்க. அவர் சொல்கிறார், நான் சொல்லலை, மன்னர் மன்னன் சொல்கிறாரு. ராமாயணத்தில் வர்ற வாளிக்கு ஒரு தன்மை உண்டு, அவனை வெல்லவே முடியாது. போர் பண்ணால்
எதிரியோட பலத்தில் பாதி இவனுக்கு வந்துடும் வாளிக்கு. அப்புறம் இந்த மனிதனுடைய சொந்த பலம், அப்போ இவர் வந்து ஒன்றரை ஆள் பலத்தோடு போராடும் போது எழுதிய அரை ஆள் பலத்தோடு தான் போராட முடியும். இந்த கவிஞர் கண்டெடுத்த நவீன வாளி தொல் திருமாவளவன் அவர்கள். உங்களுக்கும் எனக்கும் மட்டும் சொந்தம் இல்லை, உலகத்தமிழினத்திற்கே சொந்தம் என்கிறார். கவிதைகள்னால் எதையாவது வார்த்தையை போட்டு நிரப்பி பசாருக்கு விற்பனைக்கு அனுப்புவது என்று பொருள் அல்ல. உள்ளத்து உணர்வுகளை தேர்ந்தெடுக்கப்பட்ட சொற்களில் நனைத்து தோய்த்து குழைத்து எழுவதுவான் அந்த கவிதை என்பது. அப்படித்தான் இது எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்தமிழருக்கு உற்ற நிழல் தரும் ஒற்றை பனை மரம். இது வந்து இது எதிர்கால அஜெண்டான்னு அர்த்தம். இதுவரைக்கும் உள்ளதெல்லாம் முடிஞ்சு போச்சு, எதிர்கால அஜெண்டா. ரொம்ப விஷமமான ஒரு கவிஞர் இந்த கவிதை புத்தகத்தை எழுதியிருக்கிறார். உங்களுக்கெல்லாம் தெரியும் ஐசக் நியூட்டன், நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பெரிய விஞ்ஞானி, புவியீர்ப்பு வீசை பற்றி பேசினவர். 1687 அவர் ஒரு புத்தகம் போட்டார், அதாவது பிரின்சிப்பியா மேத்தமேட்டிக்கா என்பது அந்த நூல். அந்த பிரின்சிப்பியா மேத்தமேட்டிக்கா நூலில் தான் அவர் தன்னுடைய நியூட்டன் விதிகளை எல்லாம் கொடுக்கிறார். அதில் அந்த மூன்றாவது விதி அவர் என்ன சொல்லுவார்னா, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறார். ஒரு ஒரு செயலுக்கும் ஒரு சமமான எதிர்வினை என்பது இருக்கிறது என்பது நியூட்டன் விதி. எல்லாரும் ஆப்பிளை வச்சு சொன்னாங்க, அதை வச்சு சொன்னாங்க, இது வச்சு சொன்னாங்க. சரி, ஆப்பிள் சின்னதாக இருக்குதுன்னு நினச்சாக்கா பலாப்பழத்தை வச்சு கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த கவிஞர் தொல் திருமாவளவனை வச்சு அந்த நியூட்டன் லாவை வந்து நிரூபிக்கிறாராம். ஒவ்வொரு வினைக்கும் இணையான எதிர்வினை உண்டு, திருப்பி அடி. திருப்பி அடின்னு அவர் சொல்லலை, நான் சொல்லிக்கிட்டேன், இடுக்கலை. அம்பேத்கர் அடங்க மறுங்கிறத வரைக்கும் வந்தார். அடங்க மறுன்னு அப்படி சொல்லாமல் அவருக்கு இயல்பான அன்பு வழியாக சொன்னார். அடங்க மறுப்பது வரைக்கும் வந்துட்டார். அப்புறம் அதுக்கு மேலே ஒரு தப்படி போகணும் இல்லை. திருப்பி அடி என்பது அன்பிற்கினிய தொல் திருமாவளவன் அவர்களுடைய பார்வை. அது ஒரு ஜனநாயகமான சொல். அது ஒரு திருப்பி அடினா அது வன்முறைன்னு பல பேர் நினச்சிக்குவாங்க, தப்பு. அடி வாங்கிக்கிட்டு அப்படியே நின்னா அடிமைத்தனம், சர்வாதிகாரம் அவன் பண்ணுறான்னு அர்த்தம். திருப்பி அடித்தாதான் நம்ம பாக்கி வச்சுக்கக்கூடாது இல்லை. நீங்கள் பச்சை பிள்ளைகளை பாருங்கள், ஒரு தடவை முட்டிட்டா கொம்பு முளைக்கும்னு திரும்ப முட்டிடுவான், இல்லைன்னா கொம்பு முளைக்கும். அப்போ அடித்தால் திருப்பி அடி, நீயா போய் அடிக்கிறது இல்லை. இதுதானே ஜனநாயகம், ஜனநாயகத்தின் அடையாளம். அப்போ இந்த வந்து நியூட்டனுக்கான ஒரு மூன்றாவது விதிமுறையை நிரூபிக்கக்கூடிய ஒரு சான்றாக இந்த மனிதரை கவிஞர் காட்டுகிறார். ஒரு விஷயம் ஒத்துக்கணுங்க, இவர் எல்லோருக்கும் ஆனவர், அதில் சந்தேகமே இல்லை. பக்கத்துக்கு பக்கம் சொல்கிறார், இவர் எல்லோருக்கும் ஆனவர், நீ எளியோருக்கு மட்டுமல்ல அப்படின்னு சொல்லும்போது சொல்லிவிட்டேன் நீங்கள் மட்டுமே சொந்தம் கொண்டாடாதீங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி தானேங்க அர்த்தம், இது பொழிப்புரை. நீ எல்லோருக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் நன்னம்பிக்கை முனை. எல்லாருக்கும் மனசுக்குள்ளார ஒரு நம்பிக்கை ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குங்க. களங்கமில்லா கலங்கரை விளக்கம் போல் கரை சேர்க்கிறது எல்லோரையும் உன் வெளிச்சம். விழிக்கும் திசையெல்லாம் விடியலை செய்யும் விரி கதிர் நீ என்று அவரை பற்றி வெற்று புகழுரை அல்ல, அது வரையறுப்பு. அது ஒரு மருந்து தரார் கொரோனா வைரஸுக்கு. 2000 ஆண்டுகளாக நம்ம பாதிச்சிருந்த கொரோனா வைரஸுக்கு ஐயா தொல் திருமாவளவன் ஒரு மருந்து தரார். அறம் பிழிந்து, அறம் மட்டும் இருந்தால் சரியாக வருமா, மரம் கலந்து. அதில்
அறம் பிழிந்து மரம் கலந்து சாதி நோய்க்கு மருந்து தருகிறாய். பெருமழை போல் உன் பேச்சு இதயத்தை நனைக்கிறது, எல்லோரையும் இணைக்கிறது. இந்த சமூகம்னு இல்லை, தமிழ் சமூகம் அத்தனையும் அவரை விரும்புகிறது, நேசிக்கிறது, அவரை அவரிடம் அன்பு பாராட்டுகிறது, தங்களுக்கானவராக அது கருதுகிறது. எங்கெல்லாம் ஒழிக்கிறது பாருங்கள் அவருடைய குரல், இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காக, தமிழ் சமூகத்துக்காக எங்கெல்லாம் ஒழிக்கிறது பாருங்கள். ஐநா மன்றம், பாராளுமன்றம், சட்டமன்றம், மக்கள் மன்றம், எங்கேயும் உன் குரல். குரலற்ற மக்களுக்காக ஓங்கி ஒழிக்கிறது. அது யாருக்கான குரல்? குரலற்ற மக்களுக்கான குரல். அண்ணல் அம்பேத்கர் ஒரு பத்திரிகை நடத்தினார், மூக்கு நாயக்குன்னு பேர், ஊமையன்னு பே பொருள் மூக்கு நாயக்கு. அந்த சொல்லதான் அவர் எடுத்து கையாள்றார், குரலற்ற மக்களுக்கான குரலாக ஒழிக்கிறது. ஆயிரம் வரி இருக்கலாங்க, எனக்கு பிடிச்ச ஒரு மூணு வரி நான் சொல்லணும்ல. எனக்கு பிடிச்ச இவ்வளவு இருந்தாலும் நான் விரும்பக்கூடிய அந்த மூன்று வரிகள், அம்பேத்கர் பாராளுமன்றத்தில் தமிழில் பேசுகிறார் திருமாவுருவத்தில். அம்பேத்கர் இறந்துட்டதாவா கருதுறீங்க? இல்லவே இல்லை. நாடாளுமன்றத்திலே உரையாற்றுகிறார், தான் பிறந்த இனத்தின் சார்பாகவும் பேசுகிறார் தமிழிலே. அற்புதமான ஒரு வாய்ப்பு நமக்கு. மாஸ்மேன் ஆங்கிலத்தில் ஒரு சொல் இருக்கு, மாஸ்மேன், இந்த ஒத்த ஆளா நிற்கிறது. மாஸ்மேன் என்று நாம் யாரையாவது உதாரணம் காட்டணும்னா தொல் திருமாவளன் தவிர இன்னொருத்தரை காணவே முடியாது. எப்போதும் 50 பேர், புத்தனை போல் இயேசுவை போல் எப்போதும் 50 பேர் உன்னுடனே இருக்கிறார்கள் நேடி சொல்லியிருக்கிறாரு. தப்பு, 50 பேருங்கிறது ரொம்ப குறைஞ்ச எஸ்டிமேட். அவர் எங்கெங்க சும்மா விட்டாங்க நீங்க? நான் இந்த கவிதை நூல்னு இல்லை, நான் கொஞ்சம் தனிப்பட்ட முறையிலே சொல்கிறேன், எங்கேயாவது அவர் சும்மா விட்டுருக்காங்களா? அவர் சாப்பிட விடுறாங்களா? அவரை தூங்க விடுறாங்களா? கொஞ்சம் நிப்போம் தலைவலிக்குதுன்னா அவரை இருக்க அவர் கதவை சாத்திக்கிட்டு இருக்கிற நேரம் அந்த கழிப்பறை போகும் நேரம் மட்டுமே என்று நான் கருதுகிறேன். எப்போ பார்த்தாலும் அவரை சுற்றி கூட்டம்தான். போன தடவை நான் வந்தபோது ஒருத்தர் வந்து முண்டி அடித்தான், இவ்வளோ பெருசு தான் இருக்கிறான் அந்த இளைஞன், முண்டி அடித்து இந்த மரத்தை வண்டு தொலைச்சிக்கிட்டு போகிற மாதிரி துரு துரு துருன்னு கூட்டத்தை தொலைச்சிக்கிட்டு கிட்ட போயிட்டான். என்னடா அது, நம்மளெல்லாம் தள்ளி விட்டுட்டு போகிறானே, என்ன செய்ய போகிறான் அப்படின்னு பார்த்தேன். அவங்க என் சகோதரர் தொல் திருமாவளவன் அருகில் போன உடனே கிட்ட போய் நின்றுக்கிட்டு ஒன்றும் செய்யலை, அவரை தொட்டு பார்க்குறான். அவர் தொட்டு பார்க்குறாங்க, அவனுக்கு அவ்வளவு ஆசை. சின்னஞ்சிறு வயதிலே வறுமையிலே உழலக்கூடிய ஒரு சிறுவன், பள்ளி சிறுவனுக்கு பட்டு சட்டை கிடைத்தால் எத்தனை பரிவோடு ஆசையோடு அதை தொட்டு பார்ப்பனோ, அந்த ஆசையை அவனுடைய அந்த தொடலில் என்னால் காண முடிந்தது. அவன் தொட்டுட்டான், மற்றவங்களாம் தொடலை, எல்லாருக்கும் அதே உளநிலை தான். அதனால் நல்ல அருமையான, நமக்கெல்லாம் எதிரி என்பது இந்துத்துவம், சனாதனம். அந்த சனாதனம், சனாதனத்தை இந்துத்துவத்தை வேறறுக்கும் கூர் வாள் நீ, சனாதனத்துக்கு சவுக்கடி கொடுக்கும் பெரிய கருப்பு நீ என்று எழுதுகிறார். சனாதனம் எப்பயுமே முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும், இப்பயும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த வெற்றிடம்னு ஒன்று இருக்காது, நீங்கள் வெற்றிடம்னு ஒன்று உண்டாக்கிட்டீங்கன்னா காற்று அதுக்குள்ளார நுழையிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும், இடைவிடாமல் முயற்சி பண்ணும். வெற்றிடம்னு ஒன்று இருக்க முடியாது, அது ரொம்ப டைட்டாக, ஏர் டைட்டாக நீங்கள் வச்சு அப்படியே சக்ஷன் பம்புன்னு போட்டு இழுத்து அப்படி தான் வெற்றிடத்தை தயார் பண்ண முடியும். ஆனால் காற்று முயற்சி பண்ணி கொண்டே இருக்கும். இந்திய துணைக்கண்டத்திலே
சனாதனம் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறது. தன் பழைய வர்ணாசிரம கட்டுமானத்தின் அடிப்படையில் உள்ள இந்து ராஷ்டிரத்தை மீண்டும் படைத்து விட வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டே இருக்கிறது. தமிழினத்தின் எதிரியை அறிந்திருக்கிறான், தமிழினத்தின் எதிரி அறிந்திருக்கிறான் நீ யார் என்று. சாதி தேசியர்கள் சத்தம் போடுகிறார்கள் நீ துரோகி என்று. உன் தோல்விக்காய் நோன்பிருக்கிறது இந்தியம். திருமாவளவன் தோத்து புண்ணுன்னு யாகம் வளர்க்குறான், நோன்பிருக்கிறது இந்தியம். இந்தியம் என்பது நல்ல சொல் அல்ல, நம் இனப்பகை அந்த சொல். இப்படி சொல்லிட்டு தான் கடைசியாக சொல்கிறாரு நூலாசிரியர், விடுதலை வெளிச்சத்தில் விழிதிறந்து படிக்கிறது தமிழ்மண் உன்னை என்று அவர் சொல்கிறார். கண்ணால் பார்த்தோம், மனு பிரச்சனையில் உறுதியாக நின்றார் தொல் திருமாவளவன் அவர்கள். நாமெல்லாமும் பதிவிட்டோம். அவரிடம் நீங்கள் அதாவது ஒரு தத்துவ பாய்ச்சலை பார்க்கலாம். ஒடுக்கப்பட்ட மக்கள் விடுதலையோடு தேசிய இன பிரச்சனை, தேசிய இன விடுதலையும் ஒன்றாக இணைத்த தலைவர் அவர்கள். இன்றைக்கு 30க்கு மேற்பட்ட தொகுப்புகள் வந்திருக்கு. நான் நிறைவாக சில செய்திகளை மட்டும் பதிவு செய்யணும். இந்துத்துவத்தை வேறறுப்போம்னு ஒரு நூல் எழுதியிருக்காங்கல்ல, அப்ரூட் இந்துத்துவா என்ற அந்த நூல், அதுக்காக வழக்கு கூட வந்தது இல்லைங்கய்யா. அதுதான் இலக்கு. இன்னைக்கு 30க்கு மேற்பட்ட தொகுப்புகள் அவங்களுடைய பேச்செல்லாம் வந்திருக்கு. என்ன கூட என்னுடைய சகோதரர் அவங்க தொல் திருமாவளவன் பார்க்கும்போது, இவர் எங்கேயோ முதல்ல பார்த்துருக்கோமே, எங்கேயோ பார்த்துருக்குறோமே என்று அடுத்தடுத்து பார்க்கும்போது தோன்றியிருக்கோம். எங்கே பார்த்தோம்? நல்லா நெருக்கமாக இதுபோல் பார்த்தது 2003 என்று நினைக்கிறேன். அந்த ஆண்டு டாலிஸ்மேன் என்ற அந்த நூல், ஆங்கில நூல், அந்த நூலை படித்து அதற்கான மதிப்பீட்டை அவர் முன்னிலையில் அந்த அரங்கிலே திருவாரூரில் நினைக்கிறேன் வழங்கியது நான். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவருடைய நூலை ஒழுங்காக முழுசாக படிச்சுக்கிட்டு வந்தது நான் மட்டும்தாங்கிறது. அன்றைக்கி அவர் அனைவருக்குமான தலைவருங்கிறது இன்றைக்கி நிரூபிச்சாகுதா இல்லையா? 6 தொகுதியில் போட்டி சட்டமன்றம், 4 தொகுதியில் வெற்றி, 2 தொகுதி பொது தொகுதி, நாகை திருப்போரூர். அதுக்கு என்ன அர்த்தம்? மக்கள் சொல்கிறாங்க, ஐயா திருமாவளவன் அவர்களே, நீங்கள் எல்லோருக்குமானவர் என்று அறிவிப்பது தானே அந்த பொது தொகுதியில் வெற்றி என்பது. அந்த பார்வை அவர்களுக்கே உண்டு. மதுரை மாநகராட்சி மேயர் தேர்தலுக்கு ஃபார்வர்டு பிளாக் கட்சி தலைவர் அவருங்க மூக்கையா தேவருடைய மகனுக்கு வேட்பாளராக நிறுத்தினாங்களா இல்லையா? அப்போ அதே மாதிரி தான் கொடிகள் ஏற்றும்போது நம்ம அதாவது சமூகம் சார்ந்து அவங்கவுங்க கொடியை ஏற்றுவதுன்னு கிடையாது. வன்னியர் கொடியை ஒடுக்கப்பட்ட சமூகத்தவரும், ஒடுக்கப்பட்ட சமூகத்தவருக்காக இந்த விடுதலை சிறுத்தைகள் கொடியை வன்னிய சமூகத்தவரும் அப்படி தானே ஏற்றினாங்க. 2011 என்று நினைக்கிறேன் அம்பேத்கர் சுடர் விருது அவங்க பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஐயா எஸ் ராமதாஸ் அவர்களுக்கு, மருத்துவர் எஸ் ராமதாஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இதெல்லாம் அரவணைக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையை காட்டுகிறது. அதன் விளைவாக இன்று மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. நான் எல்லோரும் பேசிய பிறகு நான் நீண்ட நேரம் பேசக்கூடாது, இருந்தாலும் பேசுவேன். என்னுடைய நிறைவை நான் இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்திருக்கிறது, அந்த ஆபத்தை நான் சுட்டிக்காட்டி நிறைவு செய்கிறேன். ஒரு ஒரு மாநிலத்திலும் ஆட்சியை கைப்பற்ற, இந்துத்துவத்தை நிலைநிறுத்த மிகவும் சிந்தித்து வெவ்வேறு திட்டங்களை வகுத்திருக்கிறது இந்துத்துவம். ஆபரேஷன் கருடா என்று ஆந்திராவுக்கு, இன்னொரு மாநிலத்துக்கு ஆபரேஷன் லோட்டஸ் என்று. தமிழ்நாட்டை விட்டு வைக்கல,
தமிழ்நாட்டுக்கும் திட்டம் வகுத்திருக்கிறார்கள். இன்னும் என்ன முழு விவரம் எதிர்காலத்தில் தான் தெரியும். தமிழ்நாட்டுக்குள்ளார நுழைய முடியல, இதை கைப்பற்ற முடியல என்றவுடன் இந்துத்துவம் ஆர்எஸ்எஸ் பாஜக திட்டம் வகுத்து இவர்களுடைய அந்த விடுதலை தத்துவமான தமிழ் தேசியம் என்பதையே நாம் கை கொண்டு விட்டால் என்ன என்று இன்று தமிழ் தேசியத்தை அவர்கள் அந்த நாசகார சக்தி கவ்வி இருக்கிறது. அவர்கள் ஒரு புது தமிழ் தேசியத்தை இங்கே நிறுவ பார்க்கிறார்கள். சனாதன தமிழ் தேசியம், சாதி பார்த்து தமிழினத்தை வடிவமைப்பது, சாதி பார்த்து வடிவமைப்பது, மதம் பார்த்து தமிழர்களாக ஏற்பது, ஒரு சனாதன தமிழ் தேசியத்தை இங்கே நிறுவக்கூடிய முயற்சியில் இருக்கிறது. சகோதரர் தொல் திருமா அவர்களிடம் ஒரு சிறப்பு உண்டு. தேர்தல் அரசியலை கை கொண்டிருக்கிறார்கள். தம்பி வேல்முருகன் அவர்களும் தேர்தல் அரசியலை கை கொண்டிருக்கிறார்கள். இந்த உள்ளங்கள் தமிழ் தேசியம் நிரம்ப பெற்ற உள்ளங்கள், தமிழ் தேசிய நெஞ்சார்ந்த உள்ளங்கள். அவர்களுடைய இலக்கும் தமிழ் தேசிய விடுதலை தான். ஆனாலும் 2000 ஆண்டுகளாக நின்னே பழக்கப்பட்ட ஒரு இனத்துக்கு ஒரு 4 நாற்காலியை பார்த்து உட்கார வைப்புமேங்கிற முயற்சி தான் இந்த தேர்தல் அரசியல். உட்கார்ந்துருக்காங்கள்ல இன்னைக்கு, அதுதான் அதனுடைய இலக்கு. ஆனால் அவர்களுடைய சொற்களிலேயே நான் சொல்லுவதாக இருந்தால், தமிழ் தேசியம் என்பது தனி நாடாக பரிணமிக்க செய்வது, தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கு குரல் கொடுப்பது அல்ல, வெறும் மொழி உணர்ச்சி இன உணர்ச்சி அல்ல, இந்து இந்தி இந்தியா என்ற கட்டமைப்பிலிருந்து விடுபட வேண்டும். ஆகவே தமிழ் தேசியம் என்பது இந்திய தேசியத்திற்கு எதிரான போராட்டம்தான் என்று தெளிவாக முன்னமே பதிவு செய்திருக்கிறார்கள். அதற்காக தமிழ் தேசிய அடையாளத்தை அனைத்து சமூகங்களையும் உள்ளடக்கிய ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய விடுதலையை உள்ளடக்கிய ஒரு தமிழ் தேசிய கருத்தியலை அவர்கள் முன்னமே பேசி வந்திருக்கிறார்கள். அவங்க கிட்ட ஒரு நேர்மை இருக்கு. நான் செய்கிற இந்த தேர்தல் அரசியல் பேர் தான் தமிழ் தேசியம் என்று ஒரு காலத்திலும் அவர்கள் சொன்னதில்லை. அது அவர்களுடைய நேர்மையை காட்டுகிறது. ஆனால் தமிழ் தேசியம் என்ற இலக்கு இருக்கிறது, அதை நோக்கிதான் நகர்கிறார்கள். என்ன முதலமைச்சராக்குனா உங்க பிரச்சனை எல்லாம் தீந்து போச்சுன்னு ஒரு நாளும் சொன்னதில்லை. அதற்காகவே நாம் அவரை பாராட்டியாக வேண்டும். இந்த நிலையில்தான் ஐயா எங்களுக்கு தனிப்பட்ட முறையிலையும், நாங்கள் தனிப்பட்ட முறை என்ன பொதுவில் தான், 2017 கதிராமங்கலம் போராட்டத்தில் நாங்கள் கைதாகி திருச்சி சிறையில் இருக்கும்போது எங்களை பார்ப்பதற்கு சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்தார்கள். எங்களுக்கு பெருமையாக இருந்தது. அது தமிழகத்துக்கு ஒரு செய்தியை சொன்னது. கதிராமங்கலம் போராட்டக்காரர்கள் தனித்து இல்லை, நாங்களெல்லாம் இவர்களுடன் இருக்கிறோம் என்று. அது எங்களை மேலும் வலுப்படுத்தியது. அதுபோலத்தான் தமிழ் தேசியம் என்றால் என்ன என்று நான் வரையறுத்து கூறிய உடனேயே கொலை மிரட்டல் வருகிறது. நீ ஏன் அதை சொல்கிற என்பதுதான் அந்த கொலை மிரட்டலினுடைய பொருள். ஆனால் பல்வேறு அமைப்புகள் கண்டனத்தை பதிவு செய்தார்கள். சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்கள், துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்களை அனுப்பி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக கண்டனத்தை வலிமையாக பதிவு செய்தார்கள். அந்த வகையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியைக்கும் ஐயா தொல் திருமாவளவன் அவர்களுக்கும் தோழர் வன்னியரசு அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை பதிவு செய்கின்றோம். இப்பொழுது பிரச்சனை இதுதான். தமிழ் தேசியத்தை இந்துத்துவம் கவ்வியிருக்கிறது, சனாதன தமிழ் தேசியத்தை படைக்க முயற்சி செய்கிறது, அதை
முறியடிக்கும் பங்களிப்பை தொல் திருமாவளவன் ஆற்றியிருக்கிறார். அது அடுத்த கவிதை நூலாக வரும். நாங்களெல்லாம் வரலாற்றில் அவருடைய பெயரை பதிவு செய்வோம். தமிழ் தேசிய இனம் அவரோடு நிற்கும், அவரோடு நிற்கிறது. அவர் மீண்டும் கூறுகிறேன், அவர் தலித் சமூகத்தின் தலைவர் அல்ல, தமிழ் சமூகத்தின் தலைவர். ஐயா மன்னர் மன்னன் அவர்களை வாழ்த்துகிறேன். வணக்கம்.